ஹலோ விக்வான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை மைடியர் எம்ஜி ஸ்குவாட் வார்ணா சலோ ஆ இட் பண்ணுங்கள் சலோ நீங்கள் தான் வருவேன்னு தெரியும் உங்கள் ஸ்கூலு ஆஃபீஸு காலேஜு லீவ் இருக்குமா இருக்காதா இந்த வாரம் வந்து சரியாக குறி சொல்லும் அது தானே கேட்டு வந்திருக்கீங்க இதில் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் சைக்ளோன் ஃபெங்கல் இப்போது அடுத்து வந்து புயலாக உருவாகி டிசம்பர் ஆச்சுனாலே நம்மளுக்கு வந்து கூடவே சேர்ந்து ஆப்பை அனுப்பிச்சு வைக்கப்படும் இயற்கையினால் இந்த வருஷத்துக்கான ஆப்பை ஆரம்பித்து வைக்கிறது தான் வந்து சைக்ளோன் ஃபெங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய லோ ப்ரெஷர் ரீஜனாக கடலில் இருக்குதுங்கிறாங்க இது நாளைக்கு வந்து ஒரு சைக்ளோனாக மாறிடும் அண்ட் ஜென்ரலாக இந்த சைக்ளோன் வந்து ஒரு நாள்

ஓட்டுறது எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றது எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்களே உண்மையா பொய்யா இந்த சைக்ளோன் எப்படி உருவாகுது இது எப்போ முடியும் இது டிசம்பர் ஒன்னு இந்த டிசம்பர் ஒன்னு வரைக்கும் இது இருக்கும் சோ டிசம்பர் மாசம் ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா முடிகிற வரைக்கும் என்னென்ன வரப்போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைல்டா பாக்க போறோம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் எம்ஜி ஸ்குவாட்ல சேரலனா அமுக்கி சேர்ந்துருங்க சப்ஸ்கிரைபர் ஓகேவா எனவே இப்போ நான் என்ன நடக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சென்னை மாதிரி நார்த் தமிழ்நாடு ரீஜன்க்குலாம் ஆரஞ்ச் அலர்ட்டும் நாகப்பட்டினம் சைடு வந்து ரெட் அலர்ட்டும் போடப்பட்டிருக்குது நாளைக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லீவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் ஓகேவா இந்த இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து லீவ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஐ திங்க் தஞ்சாவூர் மட்டும் வந்து ஸ்கூல்ஸ் மட்டும் லீவ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இவ்ளோ இடத்துல ஆல்ரெடி லீவ் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஃபெங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இன்னும் ஃபார்ம் ஆகல இது இன்னும் சைக்ளோனாக மாறல அப்போ எப்போ சைக்ளோன் ஆகுன்னு பார்த்திங்கனா இப்போ வந்து அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இருக்குது இந்த ஸ்பீடு வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் பிளஸ் எம் இஃப் எம் நாட் ராங் ஓகேவா சம்திங் அரவுண்ட் தேட் ஸ்பேஸ் வந்து இது இன்னோ ஸ்பீடு அதிகமாகிறப்போ இது ஒரு பயங்கர வீரியமாக இருக்கிறப்போ இதை வந்து ஒரு சைக்ளோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க இது வந்து இப்போ ஸ்ரீலங்கா கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து ஸ்ரீலங்கா கிட்டே இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் பயங்கரமான மழை நேரம் நார்த்தன் ரீஜன்லலாம் இருக்கும்னு சொல்லப்பட்டுட்டு இருக்குது ஸோ ஸ்ரீலங்காவை தாண்டி இது அப்படியே தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம் அப்படியே பாண்டிச்சேரி சென்னை அண்ட் அப்படியே வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆந்திர கிட்ட ஜென்ரலாக இந்த மாதிரி சைக்ளோன் இந்த சீசனில் வர்றது வந்து நார்த்து போகும் ஓகேவா ஒரேடியா நார்த்து போகும் இது வந்து அப்படியே நார்த்து வெஸ்ட்டுக்கு வந்து டேர்ன் ஆகுது விச் இஸ் நாட் அ நார்மல் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இல்லை இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை நோக்கி வருது ஸோ இந்த கரையை வந்து ஒராசிட்டு போகிற ஜென்ரலாக கரையை தாண்டி இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை அந்த சைக்ளோன் டெட் ஆயிடும் கொஞ்சம் நல்ல பட் இந்த சைக்ளோன் வந்து கடல்லையே அப்படியே தரையை ஒராசிட்டு போகிறதுனால ரொம்ப நாளுக்கு மழை பெய்யும் ஏன் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறீங்க அப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சப்போ எப்படி வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது முதல்ல எர்த்து வந்து பயங்கரமாக சூடாகி சூடாகி தண்ணியை வந்து நம்ம மொத்தமா சூடாக்குறோம் தண்ணி வந்து சம்மர் சீசன் ஃபுல்லாவே வந்து நல்லா குதிச்சு 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 ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேல ரொம்ப பெரிய கடல் ரீஜனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சூடாயிடுச்சுன்னா இந்த தண்ணி வந்து இருக்கிற காத்தையும் சூடாக்குது இந்த காத்து சூடாகிறப்போ அது வந்து அப்படியே மேலே போகுது அப்ப இது மேலே போகிறப்போ இந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆகுது அங்க காற்று அது மேலே போகுது கரெக்டா சுத்தி இருக்கிற காத்து அதுக்குள்ள வர ஆரம்பிக்குது இந்த சுத்தி இருக்கிற காத்து உள்ளுக்குள்ள வரப்போ அது நேராக வராது அது லைட்டா அப்படியே சுற்ற ஆரம்பிக்குது இது காரியாலிஸ் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல ஏன்னா இரத்த சுத்திட்டு இருக்குல்ல அதோட எஃபெக்டா இதுவுமே வந்து காத்துவோம் சுற்ற ஆரம்பிக்குது இது அப்படியே மேல போய் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி இது மொத்தமா இதுல வந்து அப்ப இன்னும் என்ன ஆகுது இன்னும் அதிகமா உள்ள காத்து வருது வாம் ஆகுது இது வந்து ஒரு சைக்கிள் ஆக ஆக இந்த மொத்த சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகி இதை வந்து ஈவென்ச்சுவலி நம்ம ஒரு சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுறது கடல் மேலே ஃபார்ம் ஆகுது இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப பேசிக்காக தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன சூடான தண்ணி இந்த சூடான தண்ணி வந்து சூடான காற்றை உருவாக்குது ஸோ இந்த சூடான தண்ணி தான் வந்து இந்த சைக்ளோனோட மேஜர் ஃபீடராக இருக்குது எனர்ஜி சோர்ஸாக இருக்குது ஸோ இது பயங்கரமாக கடலில் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகிட்டு விண்டுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே தாண்டி போயிட்டுருக்குது ஜென்ரலாக இது அப்படியே வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா அந்த பக்கம் போக வேண்டியது ஸ்ரீலங்காலேருந்து டைரெக்டாக பட் இந்த சைக்ளோன் வந்து ட்விஸ்ட் ஆகி நம்ம ஊர் பக்கம் வரும் தமிழ்நாட்டை ஒராசிட்டு போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நாளையிலேருந்தே வந்து நிறைய இடத்துல அலர்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கே காலையிலேருந்து நிறைய இடத்துல வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது சென்னையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்ச நானே பார்த்தேன் சென்னையில் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சொத சொத சொதான் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது பெருசாக கொட்டலைனாலும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இது வந்து இன்னும் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு இருக்கக்கூடிய எஸ்டிமேட்ஸ் வந்து சொல்கிறாங்க பிகாஸ் இது வந்து அப்படியே ஸ்ரீலங்காவை தாண்டி அப்படியே நாகப்பட்டினம் சென்னை இதெல்லாத்தையும் ஒராசிட்டு ஆந்திர உத்தரப்பிரதேஷ்குள்ளே என்ட்ராக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நான் உங்க கீழே இருக்கிற தண்ணி வந்து ஃபீட் பண்ணிட்டு அந்த சூடான தண்ணி வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்க போகுது இந்த சிஸ்டம் பெருசாயிட்டே இருக்குது இப்படியே போயிட்டு இருக்கும் ஈவன் சொல்லி கரையை கடந்ததுக்கப்புறம் சைக்ளோன் என்ன ஆகுது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் கரையை வந்து சைக்ளோன் கிடக்குதுன்னு அந்த சைக்ளோன் வந்து கரையை கிடக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன் இருக்குல்ல கடலோர பகுதி வந்து என்றைக்குமே அதிகமான டேமேஜ் இருக்கும் ஏன்னா மொத்த கடலோட எனர்ஜி அது ஃபுல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே நிலத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது பட் நிலத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சைக்ளோனை ஃபீட் பண்ணக்கூடிய முக்கியமான சூடான தண்ணி அங்கே கிடையாது கரெக்டாக இந்த வாட்டர் வந்து சோர்ஸ் இல்லாமல் அது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே பில்டிங்ஸு நம்ம அது கொஞ்சம் அதோட ஸ்பீடை கட் பண்ணி விட்றோம் மரங்கள் இருக்குது செடிகள் இருக்குது காடுகள் இருக்குது மக்களோட கான்க்ரீட் காடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சைக்ளோனையும் பிரேக் பண்ணுது இதோட ஃபீடும் க சுத்தமாக கிடையாது கடல் தண்ணி வந்து இங்கே கிடையாதுங்கிறப்போ சைக்ளோன் ஈவன் சொல்லி அப்படியே டெட் ஆகிடுது உள்ளுக்குள்ளே போயிட்டு ஸோ இதுதான் வந்து ஒரு சைக்ளோன் உருவாகிற ப்ராசஸ்ஸு அண்ட் இந்த தடவை வந்து நம்ம டேரெக்டாக கடலை கிடக்காமல் இது அப்படியே கடலை உரசிட்டு போகிறதுனால அதிகமாக மழை பெய்யும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அண்ட் இதுக்கு வந்து பேர் என்ன அது என்ன பெங்கல் செங்கல் மாதிரி இதெல்லாம் புதுசா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அரபிக் வேர்ட் இதை வந்து சவுதி அரேபியா சஜஸ்ட் பண்ணிருக்காங்க நம்மளோட ரீஜன்ல எல்லாம் வரக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு வந்து இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு பஞ்ச் ஆஃப் பேரை கொடுத்துருவாங்க இந்தியா வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பேரை கொடுப்பாங்க ஐ திங்க் ஸ்ரீலங்கா வந்து நெக்ஸ்ட் சைக்ளோனுக்கு வந்து சக்தி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய பேரெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கண்ட்ரி அஃபண்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் ஏதாவது ரிலிஜன் பண்ணாத மாதிரி இருக்கணும் ஒரு பர்டிகுலர் ரேஸ் அஃபண்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் நிறைய நாமன் கிளேச்சர் இருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம மாதிரி பேர்லாம் சஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த பேரில் வந்து சைக்கிள் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு டர்ன் வரும் ஒரு சைக்கிளோனுக்கு பேர் வைக்கிறதுக்கு இந்த முறை இந்த ஃபெங்கல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்கிறது வந்து சவுதி அரேபியா ஓகேவா ஃபெங்கலோட அர்த்தம் என்ன நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல பட் சவுதி அரேபியா தான் இதை ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு தெரியுது நீங்கள் யாராவது சவுதி அரேபியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபெங்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட் நாங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுப்போம் அண்ட் அடுத்த சைக்கிளோனோட பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சக்தி ஓகேவா அண்ட் அதுக்கடுத்தது வந்து மோண்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தாய்லாண்டுலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த சைக்கிளோ நம்ம ஊரில் நம்ம ஏரியா சைடு வர்றதுக்கு வந்து சக்தின்னு பேர் வைக்கும் அதுக்கடுத்த மூணாவது இதுக்கு வந்து மான்த்தா அப்படிங்கிற பேர் வைப்பாங்க நீங்கள் அது ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் டிசம்பருக்குள்ளே மான்னான்னு ஒரு சைக்கிள் ஒன்று வரும்னு பாருன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் சக்தின்னு ஒரு சைக்கிள் ஒன்று வரி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் பட் எனிவே இதெல்லாம் வந்து நேம் பண்ணக்கூடிய இந்த பேனலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கேப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பேனல் இந்த யுனெஸ்கேப்னா என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக் ஸோ நம்மளோட ரீஜியன் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் தேர்ட்டீன் கண்ட்ரிஸ் இந்த தேர்ட்டின் கண்ட்ரீஸும் வந்து அப்படியே சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த தேர்ட்டின் புயலுக்கு வைப்பாங்க அடுத்த அடுத்த தேர்ட்டின் பேர் நம்ம கொடுப்போம் ஸோ தேர்ட்டின் தேர்ட்டினா இது சைக்கிள் ஆயிட்டு இருக்கும் அந்த தேர்ட்டின் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மல்தீவ்ஸ் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து யுஏஇ அண்ட் யமன் ஓகேவா ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் வந்து பேரை சஜஸ்ட் பண்றாங்க இந்த தடவை இந்த பேர் ஃபெங்கல்னு வச்சிருக்கிறது வந்து சவுதி அரேபியால இருந்து அடுத்தது சக்தி அதுக்கு அடுத்தது வான்ா அப்படிங்கிறது இருந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த பெங்கல் வந்து கடலோரத்தில் கோஸ்டல் ரீஜனில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெற வரைக்கும் வந்து புயல் வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் மழை வந்து வரப்போகுது இது நம்ம கையில் இல்லை இது மொத்த இயற்கையை நம்ம எல்லாருமே ஹீட் பண்ணுறக்கோ வர வர சைக்ளோன்ஸ் அதிகமாகுது ஃப்ரீக்வன்சி இது நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை பட் வரக்கூடிய மழை வந்து கரெக்டாக பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் ட்ரெயின் ஆகி கடலுக்கோ அதோட நீர்நிலைகளுக்கு போய் சேர வேண்டியதை பார்த்துக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலை ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனேஜ் வந்து கரெக்டா இருக்கணும் எல்லாரோட இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா ஒரு இடத்துல இதுக்கு கீழே ஒரு பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது வெளிநாட்டுல மட்டும் இல்ல நம்ம நாட்டிலையும் இருக்குது மிகப்பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டம்லாம் நீட்டாக தூர்வாரி இருந்தாலே க்ளீன் பண்ணி இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதே மாதிரி லோ லோலயிங் ஏரியால எங்கெங்க எங்கெங்க வந்து கண்டிப்பா தண்ணி தேங்கும் நம்மள ஊர்ல ஏரியாவே இருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஏரிகளில் தான் வீடெல்லாம் எல்லாம் நிறைய கட்டியிருக்கோம் அது நம்ம வந்து மக்கள் மேல ஃபுல் குறை சொல்ல முடியாது கவர்மெண்ட் தான் அதுக்கு பட்டா போட்டு வித்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க கமிஷன் அடிச்சுட்டு போயிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏரியாவில் நீவே அங்கே மழை தண்ணி தேங்க போதுன்னு செய்றப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்கிறது இந்த ட்ரைனேஜ் வந்து அந்த இடத்துலருந்து எவ்வளோ நாள் கழிச்சு ட்ரைன் ஆக போகுது ஸோ தண்ணி வந்து அங்கேருந்து எப்படி ட்ரைன் ஆக போகுது ஹை லேண்ட்ல இருந்து பெரிய பெரிய பாஷான அப்பார்ட்மெண்ட் ஏரியாவெல்லாம் காமிச்சிடுவாங்க வீடியோவெல்லாம் எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சின்னு பட் லோலயிங் ஏரியாவிலேருந்து வேளச்சேரியில் எவ்வளோ நாள் தண்ணி தேங்கி இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை வேளச்சேரி இருக்குது எத்தனை ஏரிக்குள்ள கட்டி வச்சுருக்கோ அங்கேருந்து தண்ணி எவ்வளோ ட்ரைன் ஆகுது இதெல்லாம் பாக்கறது தான் கவர்மெண்ட்டோட வேலை ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய பேனல் வந்து அமைச்சி வச்சிருக்காங்க அதில் வந்து படைக்கான விஷயம் படை வீரர்கள்லாம் ஸோ இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் அவங்களெல்லாம் வந்து ஒரு ஏழு டீமாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க டெபுட்டி சிஎம் வந்து போய் தூர்வாரும் பணிகள்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையெல்லாம் ஒரு சைடு கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதுக்கான பதில் எஸ்பெஷலி இந்த தண்ணி மேட்ரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையை பற்றி நான் பெங்களூர்லேருந்து கேள்விப்பட்ட டயத்துலேருந்து மதுரையிலேருந்து கேள்விப்பட்ட டயத்துலேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் நினைக்கிறேன் அந்த டைம்ல இருந்தே சென்னைன்னு சொன்னாலே டிசம்பர் ஆச்சுன்னா ஒரு வெள்ளம் வருங்கிறது வந்து சினானி மாதிரி இருக்குது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க வந்ததுக்கப்புறம் ஆனால் கவர்மெண்ட் மாறதே தவிர தண்ணியோட நிலம மட்டும் மாறவே மாட்டேங்குது ஹோப்ஃபுல்லி இந்த தடவை அது டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கடைசியில் பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தண்ணி தங்கி நிற்கிறதான் இருக்கோம் டிசம்பர் இப்போ தான் ஆரம்பிக்குது ஓகேவா நம்ம இன்னும் ஆக்சுவலாக நவம்பரில் தான் இருக்கும் இது நவம்பரோட கடைசி புயல் டிசம்பரோட முதல் புயலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோ நாள் தாங்குச்சுன்னா ஸோ அடுத்த முப்பது நாளுக்கு நம்ம ஊரில் கண்டிப்பாக நிறைய மழை வர போகுது பிகாஸ் த வேர்ல்டு இஸ் ரன்னிங் தட் வே இதில் வந்து எல் நினாலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எனிவே அதிகமான மழைகள் வரப்போகுது இந்த மழையை நம்ம சிட்டி தாங்கும் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு மாதத்தில் ரியாலிட்டியில் நம்ம பார்க்க தான் போகிறோம் தண்ணியை வந்து நம்ம ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோமா இல்லைன்னு நான் ரீசெண்டாக ஒரு மீம் கூட பார்த்தேன் சென்னையின் அக்டோபர் அப்படின்னு சென்னையின் அக்டோபர்னு போட்டு கார் ரேஸ்லாம் போட்டிருந்தாங்க சென்னை நவம்பர்னு போட்டு ஏர் ஷோ போட்டிருந்தாங்க சென்னையின் டிசம்பர் அப்படின்னு போட்டு இந்த வட சென்னையில் கடலுக்குள்ளே இருப்பாங்க அந்த போட்டில் போகிற மாதிரி ஒரு மீன் போட்டிருந்தாங்க ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் தட் டஸ் நாட் ஹேப்பன் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் ஒரு ஊராக நம்ம வந்து மாறணும் இவால்வ் ஆகணும் அதுதான் கடைசியில் எல்லாரோட கோரிக்கையும் இந்த தடவை இதுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்க்குலாம் ஹோப்ஃபுல்லி தட் ஒர்க்ஸ் யா இதுதான் ஓவரால் இந்த ஃபெங்கல் அப்படிங்கிற சிஸ்டமை பற்றின அப்டேட்டு நீங்கள் உங்களுக்கு லீவ் கிடைக்குமா கே கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் லைக்லி மழை பெருசா பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன் ரிஃப்ளெக்ஷன் ஸ்கூல்ஸ் நிறைய லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸஸ்க்கு லீவ் கிடைக்கிற அளவுக்கு இப்போ நம்மளால் சொல்ல முடியுமா நோ இப்போதைக்கு வந்து இந்த ஆரஞ்சு அலர்ட் அந்த ஸ்பேஸ்ல தான் ஓடிட்டு இருக்குது சென்னையை பொறுத்த அளவுக்கு ஏன் சென்னை சென்ட்ரிக்கா சொல்கிறேன்னா இங்கே ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க மற்ற ஏரியாவில் நாகப்பட்டினம் சைடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல லீவ் விட்டுட்டாங்க பட் சென்னை ஏரியாவில் மேபி ஸ்கூல்ஸ் லீவ் இருக்கலாம் பட் காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸஸ் நாளைக்கு ரெகுலராக ரன் ஆகும்னு நான் நினைக்கிறேன் காலையில எந்திரிச்சு பார்த்தா தான் இந்த புயலோட சிச்சுவேஷன் தெரிய வரும் பட் இதுதான் ஓவர் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது பேர் வைக்கிற நோமன் கிளேச்சர் அண்ட் இதோட மொத்த சிச்சுவேஷன் நீங்க சென்னை ஆர் இந்த கோஸ்டல் ரீஜனில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வீக்குக்கு இந்த கடலோரம் சைடு வந்து ஜாலியாக போயிட்டு வரேன் நான் வந்து வியூ பார்க்க போகிறேன் அதெல்லாம் தவிர்க்கிறது பெட்டர் அதே மாதிரி நீங்கள் ஃபிஷர்மென்னாக இருந்தீங்கன்னா கடலுக்குள்ளே போக வேணாம் அப்படிங்கிறதையும் வந்து ஐஎம்டிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்டிருக்காங்க இந்த சைடெலாம் கடலுக்குள்ளே நேரம் போக வேணாம்ப்பா மீனெல்லாம் அவ்வளோ ரிஸ்க்காக பிடிக்காதீங்க கடல் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குன்னு ஸோ இதுதான் ஒரு குட்டி அப்டேட் ரிகார்டிங் செங்கல் நாளைக்கு நான் வீடியோ பார்க்குறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்ன பர்சனலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன்கொரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக